அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஷிஃபாஸ் கிச்சன் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு ஹெல்த்தியான கோகோனட் குக்கீஸ் தான் இன்னைக்கு வந்து பண்ண போறோம் நான் இப்போ வந்து ஒரு கப் கோதுமை மாவுக்கு வந்து அளவு சொல்றேன் ஒரு கப் கோதுமை மாவுல நம்ம பிஸ்கட் செய்யும் போது அதுக்கு வந்து கால் கப் வந்து நெய் சேர்க்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் நெய் சேர்த்துக்கலாம் அரை கப் சுகர் வந்து எடுத்துருக்கிறேன் அதை மிக்சியில் பவுடர் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சுகர் வந்து நம்மளோட விருப்பம் தான் நம்ம இனிப்பு வந்து கம்மியாக சாப்பிடுவோம் அப்படின்னா கால் கப் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க ஆனால் அரை கப் சுகர் சேர்க்கும் போது கரெக்டான இனிப்பாக இருக்கும் இப்போ சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கால் கப் டெசிகேட்டட் கோகோனட் தேங்காய் பவுடர் அப்படின்ட்டு கடைகளில் கிடைக்கும் ஸோ அது வந்து ஒரு கால் கப் வந்து சேர்த்துக்கணும் ஒரு கப் கோதுமை மாவுக்கு கால் கப் வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து சேர்க்கணும் இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மைதா மாவுலலாம் இன்றைக்கி செய்ய போகிறதில்ல ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பிஸ்கட் பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மாவில் செஞ்ச பிஸ்கட் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் இல்லை அவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக இருந்தது இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் சேர்க்கணும் உப்பு அதிகமாக சேர்த்துடக்கூடாது உப்பு கரிச்சிரும் இப்போ இதை நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம் உங்களுக்கு பிசையும் போது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா கூட ரெண்டு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சிடணும் பிஸ்கெட்டை நம்ம இன்றைக்கி வந்து ஓவனில் செய்ய போகிறதில்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம எந்த தட்டில் வந்து பிஸ்கட் செய்ய போகிறோமோ அந்த தட்டில் நல்ல எண்ணெய் இல்லைனா நெய்யை வந்து நல்லா தடவிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து மேலே வந்து நல்லா இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து பிஸ்கட் வந்து எதுவுமே ஒட்டாது இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து நம்ம வந்து பிஸ்கட்டை வந்து ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நமக்கு விருப்பமான ஷேப் எந்த ஷேப்பில் நானும் பண்ணலாம் குக்கி கட்டர்லாம் தேவையே கிடையாது நம்ம கையிலேயே ஷேப் வந்து பண்ணலாம் இந்த பிஸ்கட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கிட்டால் போதும் அதை ஒரு சைடு மட்டும் அந்த தேங்காய் பவுடர் டெசிகேட்டட் கோகோனட்டில் வந்து கோட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்ஸையும் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து ஹெல்த்தியான பிஸ்கட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கோதுமை மாவில் வந்து இன்றைக்கி வந்து செஞ்சுருக்குறோம் இன்னும் கூட உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்து பிஸ்கட் செய்யுங்க இதே மெத்தடாக ஃபாலோ பண்ணணும் அரை கப் வந்து நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருந்தேன் இல்லையா அதுக்கு பதிலாக அரை கப் வந்து நாட்டு சர்க்கரையை வந்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி அதை வந்து சேர்த்து கூட பிஸ்கட் செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ எனக்கு இங்கே நாட்டு சர்க்கரை இல்லாததுனால நான் வந்து ஒயிட் சுகர்லேயே தான் செஞ்சேன் ரொம்ப நல்லாயிருக்கு பிஸ்கட் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன் நான்ஸ்டிக் பேன் தான் அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க நான் வந்து இந்த பிளேட்டை வந்து நான் இன்றைக்கி ஸ்டாண்டாக உபயோகப்படுத்துகிறேன் இதை க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணுறோம் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம் இப்போ நல்லா ஹீட் ஆகிருக்கும் இப்போ ஃப்ளேமு வந்து லோ ஃப்ளேமாக குறைச்சிருங்க இப்போ பிஸ்கட் பிளேட்டை வந்து உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் வெரி லோ ஃப்ளேமில் 40 நிமிஷம் கரெக்டாக பேக் பண்ணுங்கள் பிஸ்கட் வந்து ரெடி ஆயிரும் கரெக்டாக 40 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இந்த மாதிரி மேலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிரும் நம்ம போட்ட கோகோனட் எல்லாமே இப்போ வந்து ரெடி ஆயிருச்சு பிஸ்கட் நல்ல சூடு ஆறட்டும் பிஸ்கட் நல்ல சூடு ஆறினதுக்கப்புறம் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டு நீங்களே பாருங்கள் இது வந்து கோதுமை மாவில் செஞ்ச பிஸ்கட் தான் ஓவனில் கூட செய்யலை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் தான் செஞ்சுருக்குறோம் அவ்வளோ பெர்ஃபெக்டாகவே வந்திருக்குது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்